Hi everyone, இன்னைக்கு பார்க்க போற வீடியோ 5 டிப்ஸ் டு மெயின்டெய்ன் ஹெல்தி அண்ட் ஹாப்பி லைஃப். 5 டிப்ஸ் சொல்றேன் நல்ல ஆரோக்கியமா வாழ்றதுக்கு. குறிப்பா டயபெடிக் பேஷண்ட் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கான பின் விளைவுகள் கண்டிப்பா வராது. என்னன்னு பார்க்கலாமா? அது ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஏபிசிடிஇ, அது என்ன ஏபிசிடிஇ சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்த ஏபிசிடியை ஃபாலோ பண்ணுங்க, பின் விளைவுகள் வராம தடுங்க. முதல் விஷயம் ஏ, ஏன்னா என்ன? ஹெச்பிஎன்சி லெவல். ஹெச்பிஎன்சி லெவல் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டயபெட்டிக் பேஷண்ட்டும் 6.5-7% மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ரொம்ப பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் 7.5% மெயின்டைன் பண்ணலாம். ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இதோட அளவு மாறும். ரெண்டாவது விஷயம் பி ஃபார் பிளட் ப்ரெஷர், அதாவது ரத்த அழுத்தம். கண்டிப்பாக சக்கர நோயாளிகள் 135-80 கீழே மெயின்டைன் பண்ணுறது நல்லது. அடுத்தது சி. சினா கொலஸ்ட்ரால் லெவல். கெட்ட கொலஸ்ட்ரால் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக எல்டிஎல் 100 கீழே மெயின்டைன் பண்ணணும். அதுவே கூடவே அவங்களுக்கு பிபி இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணாங்க. 70 கீழே கூட மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. ட்ரைக்ளிசரைட் எடுத்து பொறுத்த வரைக்கும் 150 கீழே மெயின்டைன் பண்ணணும். நல்ல கொலஸ்ட்ரால் சரி. எஸ்டிஎல் குறிப்பாக 45% அதிகமாக இருக்கணும். குறிப்பாக மேல்ஸ்க்கு, ஃபீமேல்ஸ் பொறுத்த வரைக்கும் 55 mg லெவல் அதிகமாக இருக்கணும். அடுத்தது டி. டீனா என்ன? டயட். கண்டிப்பாக மாவு சத்தை கம்மி பண்ணணும். ப்ரோட்டீன் சத்து அதே மாதிரி கொழுப்பு சத்தை கொஞ்சம் மினிமமெல்லாம் எடுத்துக்கணும். நார் சத்தை எவ்வளோ அதிகமாக எடுக்கிறதோ ரொம்ப நல்லது. அடுத்தது இ ஃபார் எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சி. கண்டிப்பாக எல்லா சக்கர நோயாளர்களும் உடற்பயிற்சி செய்யணும். ரெண்டு எக்ஸசைஸும் பண்ணலாம், ஏரோபிக் எக்ஸசைஸும் பண்ணலாம், வெயிட் ட்ரைனிங் எக்ஸசைஸும் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 30 நிமிஷமாவது நடக்கணும். பட் நல்ல பெனிஃபிட் வரணும்னா ஒரு நாளைக்கு 60 நிமிஷமாவது நடக்கணும். கூடவே வெயிட் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ண பழகுங்க. வெயிட் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இன்சுலின் சென்சிட்டிவ் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆகும். அதனால மாத்திரையோட அளவும் கம்மியாகும், இன்சுலினோட தேவையும் கம்மியாகும், உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த 5 ஏபிசிடிஇ இந்த 5 சிம்பிளாக ஃபாலோ பண்ணி நல்லா கண்ட்ரோலாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி கண்ட்ரோல் பண்ணுங்கள், காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.